வெல்கம் டு மெட்ராஸ் ஸ்வீட்டு சமையல். இந்த பாட்டில் வந்து இப்போ நம்ம வந்து பீர்க்கங்காய் வதக்க போகிறோம். ஸோ ஓவர் நைட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம வந்து விதைச்சிடலாம். மூணு விதை இருக்குது, மூணுத்தையுமே இதிலையே போட்டுட்டேன் நான். இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நம்ம. ஸோ இது வளர வளர காமிக்கிறேன். நம்ம வந்து இது பீர்க்கன் கொடி. ஸோ வந்து 8 நாள் ஆகுது, 8 நாளில் இந்தளவு முளைச்சி வந்திருக்கு. ஒரு 6 நாளில் வந்து முளைப்பு வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து 8 நாள் 2 நாளில் வந்து 3வது இலை விட்டு நல்லா இந்தளவு வளர்ந்து வந்திருக்கு. பீர்க்கன் போட்டு 13 நாள் ஆகுது, பாருங்கள் இந்தளவு க்ரோத் இருக்குது. நம்ம பீர்க்கன் கொடி பாருங்கள், கொடியை பிடிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகுது பாருங்கள். ஸோ இந்தளவு க்ரோத் இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம செடியில் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி தேனி, அதுக்கப்புறம் இது குலவிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ மலர்ந்துருந்துச்சி. இது எல்லாமே ஆண் பூக்கள் தான் பாருங்கள், எல்லா பூவுமே கொட்டிடுச்சு. பட் ஆனால் தேனீக்கள் வந்து நிறையா வருது. ஜென்ரலாகவே எல்லோ கலர் பூ வச்சா நிறைய தேனீக்கள் வரும். தேனீக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய இது வந்து எல்லோ ஃப்ளவர் குண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த துளுக்க சம்மந்தி அந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா, எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வச்சிங்கன்னா பாலினேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே நடக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தேனீக்கள் இருக்குன்னு சொல்லி தோ பாருங்கள். நம்ம பீர்க்கனில் வந்து பெண் பூ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலதோ. இந்த இடத்துல இதுதான் ஃபஸ்ட்டு பெண் பூ. இதில் வந்து ஆண் பூ வந்து நிறையா இருக்குது. ஈவினிங் டைமில் எடுக்கிறேன் நான். இங்கே பாருங்கள் ஆண் பூ தான் கொத்து கொத்தாக இருக்குது. ஒரு கொத்தில் வந்து 10க்கும் மேற்பட்ட அரும்புகள் இருக்குது. ஸோ நிறைய பூ வந்து கொட்டிடுச்சு. அதாவது பூ, ஆண் பூ எப்போதுமே பூத்து பூத்து கொட்டிடும் இல்லைங்களா. பாருங்கள் ஒரு ஒரு இதுலேயுமே அதே மாதிரி தான் இருக்குது. கீழே பாருங்கள் எவ்வளோ பூ கொட்டியிருக்குன்னு. இங்கே பாருங்கள் இவ்வளோ பூ இருக்குது ஆண் பூக்கள். ஸோ இதோட கொடி வந்து இந்த அளவு படர்ந்திருக்கு. நம்ம பீர்க்கன் கொடியில் பாருங்கள் எவ்வளோ ஆண் பூக்கள் விட்டுருக்கு, ரொம்பவே அழகாக இருக்குது. இதுக்கு வந்து தேனீக்கள் ரொம்பவே கவர்ந்து இழுக்கும். நிறைய தேனீக்கள் குலவிக்கள் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குதுக்கு. இங்கே பாருங்கள் இது வந்து பெண் பூ விட்டுருக்கு. இப்போ தான் மலருது. இப்போ வந்து இதை பாலினேஷன் பண்ணிடலாம் நம்ம. ஈவினிங்கில் தான் இது மலரும் பாருங்கள். ஒரு ஆண் பூ எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள் ஆண் பூவோட சென்டர் பாட் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதோ இந்த பெண் பூவோட சென்டர் பாட்டில் வச்சு நல்லா அந்த டச் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி டச் பண்ணிங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே பாலினேஷன் ஆகிடும். நம்ம பீர்க்கனில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காய், இது வந்து 2வது பிஞ்சு. ஸோ இது வந்து 3வது பிஞ்சு. இந்த மாதிரி நிறைய பிஞ்சு ஜாஸ்தியாக இருக்குது கொடியில். இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, இங்கே ஒரு பிஞ்சிருக்கு. பாருங்கள் நம்ம பீர்க்கன் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. 3 காய் விட்டுருக்கு, 1, 2 அங்கே 1, 3 இருக்குது. இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் நம்ம. இது வந்து ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் நம்மளோடது. இங்கே இருக்கிறது ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிறது ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 3 காய் அரேஸ் பண்ணியாச்சு. இங்கே செடியெலாம் காஞ்சிருக்கு. ஏன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? என்னன்னா
இந்த நாங்கள் வந்து ஒரு நாலு நாள் ஊருக்கு போயிட்டோமா, தண்ணி ஊற்ற ஆள் இல்லை, அதனால் வந்து இந்த கொடியெலாம் கொஞ்சம் காஞ்சிச்சு. அதுதான் விஷயம், டிசீஸ்லாம் எதுவும் இல்லை. இந்த காஞ்ச இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டால் வந்து நல்லா துளுத்து வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த பீர்க்கன் கொடி வளர்க்கணும். எனக்கு வந்து இதில் எந்த டிசீஸ் எதுவுமே வரல, நல்ல ஹெல்த்தியாகவே இருக்குது இந்த பிளான்ட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள், நிறைய ஃபீல்டு எடுக்கலாம். இது வந்து நம்மளோட செகண்ட் ஹார்வெஸ்ட்டு, ரெண்டு காய் இருக்குது. இது வந்து இப்போ பிஞ்சாக தான் இருக்குது, நான் தொட்டு பார்த்தேன், சாஃப்டாக தான் இருக்குது, அவ்வளோ ஒன்றும் ஹார்டாக இல்லை. ஸோ இருந்தாலும் இதை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு காய்கள் வேணும் அப்படின்னா நம்ம மாடியில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கண்டிப்பாக கட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நிறைய காய் வைக்கும். பாருங்கள், ரெண்டு பீர்க்கன் காயுமே பொறிச்சாச்சு. இது நம்மளோட இந்த செடியில் செகண்ட் ஹார்வெஸ்ட்டு. பீர்க்கனுக்கு ஏற்ற பட்டம் ஆடிப்பட்டம் தான். ஆடிப்பட்டத்தில் விதைச்சிங்க அப்படின்னா நல்லா ஹீல்டு எடுக்கலாம், அதிக பூச்சி தொல்லை இருக்காது, நல்லா க்ரோத்தும் நல்லாயிருக்கும். என்னென்னா மழை அதிகமாக வரனால ஸோ வேரல்கள் வர வாய்ப்பு இருக்குது, அதனால் மண்கலவை பயன்படுத்தும் போதே ஒரு கைப்பிடி நீம் பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வேரல்கள் உங்களுக்கு வராமல் நல்லாவே ஹெல்த்தியாக ஹார்வெஸ்ட் எடுக்கலாம். இதோட மண்கலவன் பார்த்திங்கன்னா 1:1 தான், ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு தொழு உரம், ஒரு பங்கு கொக்கோபீட். ஒருவேளை கொக்கோபீட் இல்லை அப்படின்னா இலைத்தலைகளை வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியான ஒரு மண்கலவை கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே காய் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அது கூட வந்து உங்கள்கிட்ட முட்டையோடு தூள் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி காய்ந்த வாழைப்பழ தோலை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அது ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் போன் மீல் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உயிர் உரங்கள் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் இதுக்கு வந்து மண்கலவை வந்து தயாரிக்கணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அப்பப்போ வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு கைப்பிடி அளவு கிச்சன் கம்போஸ்ட் வந்து கொடுங்க. ஒருவேளை கிச்சன் கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து கிச்சனில் கட் பண்ணக்கூடிய காய்கறியெல்லாம், தோல், அந்த வெங்காயத்தோல், பூண்டு தோல், காய்கறி தோல், அதெல்லாமே 2 நாள் இல்லைனா 3 நாள் நல்லா புளிக்க விட்டு அந்த தண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். உரம் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் அதுவுமே நல்லாவே ஹீல்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பீர்க்கன் கொடியை ஈஸியாக பராமரித்து வளர்க்கணும். பீர்க்கன் கொடி வச்சு 50 நாளில் ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் பார்த்தாச்சு, ஒரு 10 நாள் கழித்து செகண்ட் ஹார்வெஸ்ட் எடுத்தேன். ஸோ நாங்கள் ஊருக்கு போயிட்டதுனால கொஞ்சம் வந்து ஹார்வெஸ்ட் கம்மியாக தான் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் அதிகப்படியான பராமரிப்பு எதுவுமே இதுக்கு பண்ணலை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மண்கலவையிலேயே எல்லா சத்துக்களுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இடையில வந்து பூ உதிர்தல், அதுக்கப்புறமா பூச்சி வர்றது, அந்த மாதிரி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாகவும் அதிக இதுவும் ஹீல்டும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுதான், இப்படி தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணணும். எனக்கு வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே வரல. ஸோ இந்த தண்ணி ஊற்றா முட்டதுனால தான் கொஞ்சம் கருகிட்டு இலையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு, அதுவும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் ஹார்வெஸ்ட் ஒரு 10 நாள்லேயே பார்த்துட்டேன். ஸோ இப்படி தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி சாயந்தரம் செடிக்கு தண்ணி ஊற்றும்போது இலைகளெல்லாம் நீங்கள் நினச்சி விட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து பூச்சி தொல்லை அப்படின்றது இருக்கவே இருக்காது. நீங்கள் வந்து பீர்க்கன் செடி வளர்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.